வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நாம் இன்டிபே செயலி செயல்படுத்துவது எப்படி அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ப்ளே ஸ்டோர் போங்க, INDPAYன்னு டைப் பண்ணுங்கள், நம்ம பேங்க் சிம்பிள் வரும், இன்ஸ்டால் பட்டன் கொடுங்க, கிளிக் பண்ணுங்கள், டவுன்லோட் ஆகும், கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். டவுன்லோட் ஆகி முடிஞ்சோன்னா ஓப்பன் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ண உடனே இதுமாதிரி ப்ளூ ஸ்க்ரீனில் இந்தியன் பேங்க் சிம்பிளோட ஓப்பன் ஆகும். ஃபஸ்ட்டு லாகின் ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போது உங்கள் நீங்கள் ரெண்டு சிம் யூஸ் பண்ணிங்கன்னா, எந்த சிம் நீங்கள் யூஸ் பண்ண ரிஜிஸ்டர் மொபைலில் கொடுத்துருக்கீங்களா பேங்கில், அந்த இதுக்கு மெசேஜ் வரும்னு அந்த காமிக்கிறது. இந்த மெசேஜ் அவ்வளோதான், ஓகே கொடுத்துருங்க. என்டர் யுவர் ஷிஃப்ட் நம்பர், நீங்கள் பேங்க் புக் வச்சுருந்தீங்கன்னா அதை எடுத்து சிஏஎஃப் நம்பர்னு ஒரு நம்பர் இருக்கும், அதுக்கு நேராக ஒரு நம்பர் இருக்கும், அந்த நம்பரை பார்த்து அதே நம்பரை இதில் கரெக்டாக டைப் பண்ணுங்கள். இப்போ ஓகே சப்மிட் பட்டன் கொடுங்க, அலோன்னு கேட்கும், ரெண்டு தடவை அலோன் கொடுங்க, அப்போ நான் தான் மெசேஜ் போகும். இது ரெண்டு சிம், எந்த சிம் பேங்கில் கொடுத்துருக்கீங்களோ அந்த சிம்மை செலக்ட் பண்ணிக்கோங்க. எஸ்எம்எஸ் போயிட்டுருக்குது வெரிஃபை ஆகிறதுக்கு, வெரிஃபை ஆக போகுது, ஆயிடுச்சு. இப்போ மூணு விதமாக நீங்கள் செட் பண்ணிக்கலாம், நெட் பேங்கிங் மூலமாக, ஏடிஎம் கார்டு மூலமாக, ஏற்கனவே வச்சுருக்கிறதுனால எம்பின் மூலமாக பண்ணலாம். நான் ஏடிஎம் கார்டு மூலமாக பின் செட் பண்ண போகிறேன், ஏடிஎம் கார்டு எடுத்துக்கங்க. இப்போ ரெஜிஸ்டர் த்ரூ ஏடிஎம் கார்டு செலக்ட் பண்ணிங்க, என்டர் யுவர் ஏடிஎம் கார்டு நம்பர், ஏடிஎம் கார்டு எடுத்துக்கங்க. அதில் ஏடிஎம் கார்டு நம்பர் 16 டிஜிட் நம்பரை நீங்கள் டைப் பண்ணுங்கள். பதினாறு டிஜிட் நம்பரை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் என்டர் ஏடிஎம் பின் கேட்குது, உங்கள் ஏடிஎம் பின்னை டைப் பண்ணுங்கள். அப்புறம் உங்கள் கார்டில் உள்ள எக்ஸ்பைரி மந்த்து இயர் இருக்கும், அதை கரெக்டாக பார்த்து அதை டைப் பண்ணிக்கோங்க, இயரையும் டைப் பண்ணிக்கோங்க. இப்போ செக் பண்ணி பார்த்துக்குங்க, உங்கள் கார்டு நம்பர் பின் நம்பர் எல்லாம் கரெக்டாக இருக்கானு செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் சப்மிட் பட்டன் கொடுங்க. இப்போ வெரிஃபை ஆகிடுச்சு. இப்போ என்டர் 4 டிஜிட் எம்பின் அப்படின்னு கேட்குது, இதுதான் நீங்கள் இந்த ஆப்புக்கு உள்ளே போகிறதுக்கான பாஸ்வேர்டு. இது உங்களுக்கு பிடிச்ச 4 டிஜிட் நம்பர் வைங்க, என்ன நம்பர் வைக்கிறீங்களோ அதே நம்பரை கீழே மறுபடியும் டைப் பண்ணிக்கோங்க, டைப் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க. இப்போ என்டர் 4 டிஜிட் எம்டிபின் கேட்குது, இது இந்த ஆப்பில் நீங்கள் மற்ற ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு பயன்படுத்துகிற பாஸ்வேர்டு, இது இதுவும் எம்பின்னும் வேறு வேறு தான் வைக்கணும், ஓகேங்களா. இப்போ எம்டிபின் வேறு டைப் பண்ணிட்டீங்களா, அதே நம்பரை கீழே டைப் பண்ணுங்கள், சப்மிட் பண்ணுங்கள், அவ்வளோதான், ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போது நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் என்கொயரி எதுனாலும் இன்டிபே ஆப் மூலமாக பண்ணிக்கலாம். இந்த ஸ்க்ரீன் இப்படி தான் இருக்கும், இது கடைசி 4 டிஜிட் நம்பர் உங்கள் ஷிஃப்ட் நம்பரை காமிக்கும். என்டர் 4 டிஜிட் எம்பின், அதாவது முதல்ல நீங்கள் செட் பண்ண பாஸ்வேர்ட் எம்பின், அதை நீங்கள் டைப் பண்ணி டன் கொடுத்து லாகின் பண்ணுங்கள், அவ்வளோதான், இன்டிபே ஆப் ரெடி ஆயிடுச்சு, நீங்கள் இனிமேல் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கணும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.